கடைசி மேப்படியில் இருக்கிற பொம்மைகள்லாம் ரொம்ப பழைய பெரிய பொம்மைகள். அங்க இருக்கிற ஸ்ரீனிவாச பெருமாள் தாயார் வந்து 100 வருஷங்களுக்கு முன்னாடி வாங்கினது. என்னோட அப்பாவோட பாட்டி காலத்துல இருந்தது அதெல்லாம். இந்த கணேஷெல்லாம் கொலுக்கே தளபதி. அது பக்கத்துல இருக்கிற கிருஷ்ணர் ருக்மிணி சத்யபாமாவும் ரொம்ப பழசு. இங்க இருக்கிற கருட சேவர் அதுக்கு பக்கத்துல நித்திய கல்யாண பெருமாள். இங்க வந்து ஆண்டாள். அதுக்கு அடுத்தது அடியில தன்வந்திரி அமிர்த கையில அமிர்த கலசத்தோட இருக்காரு. அது பக்கத்துல கணேசரும் அனுமானும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு பொம்மை. அவங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தா எப்படி இருக்கும் காமிக்கிறதுக்காக. அதுக்கு பக்கத்துல குருவாயூர் அப்படின்னா கிருஷ்ண கிண்ணறு பேர். அதுக்கு பக்கத்துல லக்ஷ்மி ஹயகிரீவர். இந்த படியோட கடைசியில பஞ்சமுக ஆஞ்சநேயர் வச்சிருக்கோம். அப்புறம் அவருக்கு அடியில இருக்கிற இங்க காந்தி தாத்தா இருக்காரு. அவரும் ரொம்ப பழைய காந்தி தாத்தா. எங்களோட அப்பாவோட பாட்டி காலத்துல யூஸ் பண்ணது. இது வந்து 3வது படி மாடல் காமதேனுக்கு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா முப்பெருந்தேவிகள், அதாவது பெருந்தேவிகள் சரஸ்வதி, துர்கா தேவி, அப்புறம் லட்சுமி, அப்புறம் அந்த பக்கத்துல தசாவதாரம் வச்சிருக்கோம். அவர் கை கடியில பிரஹஸ்பதி முனிவர். அப்போ இப்போ நம்ம வந்து 2வது ரோக்கு வரலாம். 2வது ரோ ஃபுல்லா கிருஷ்ணலீலைகள். 2வது ரோ ஃபுல்லா இப்போ வந்து இங்க வந்து பாண்டுரங்கர் இருக்காரு. இந்த ரோல வந்து நிறைய காளிங் நர்த்தனர், அப்புறம் ராதாகிருஷ்ணர், இன்னொரு காளிங் நர்த்தனர், அங்க நிறைய ராதாகிருஷ்ணன் இருக்காரு. அப்புறம் வந்து அங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து வெண்ணெய் திருடி சாப்பிடுற கிருஷ்ணன் ஒண்ணு இருக்காங்க. அப்புறம் எல்லையில படுத்துட்டு இருக்க கிருஷ்ணன் இருக்காங்க. வாழை இலை கிருஷ்ணர் இருக்காங்க, ஆழ இலை கிருஷ்ணர். அதுக்கு பக்கத்துல அப்புறம் பாத்தீங்கன்னா சின்ன குட்டி ஊஞ்சல்ல உட்காந்துருக்க தவழ்ந்துருக்க குட்டி கிருஷ்ணன் இருக்காரு. அதுக்கப்புறம் மகாபாரத கீதா உபதேசம் இருக்கு, கிருஷ்ணன் லட்சுமி கீதா சேர்ந்து. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து 2வது ரோக்கு வரலாம். இந்த பெருமாள் தாயார் வந்து நல்லா ரொம்ப பழசு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இந்த கருப்பு கலர் பிள்ளையாரும் நல்லா பழசுதான். ரெண்டு பக்கத்துல இருக்கிறது வந்து மண்ணில் பண்ண மரப்பாச்சி பொம்மைகள். அவங்களுக்கு பக்கத்துல இருக்கிறது வந்து பால் கணேஷ், இந்த பக்கம் லக்ஷ்மி, இந்த பக்கம் சரஸ்வதி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செட்டியார் இருக்கு, 2 செட்டியார் செட்டும் அதுக்கு நடுவில் ஒரு பையன் உட்காந்துருக்காங்கல்ல. அந்த பையன் வந்து இவங்க வச்சிருக்க கடையை கொரோனா டைம்ல, அதனால இவன் வந்து ஃபோன் பண்ணி இது வேணும் அது வேணும்னு சொல்றவங்க. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் பேண்ட் ஒன்று இருக்கு, நல்ல பெரிய பேண்டு. அதுக்கு மேலே கோவில் செட் ஒன்று இருக்கு, கரகாட்டம் கோவில் செட் இருக்கு. அப்புறம் இந்த குதிரையும் குதிரைகள் பார்த்தீங்கன்னா இந்த குதிரையும் அந்த பக்கம் தெரக்கோட்டா பொம்மைகள். அப்புறம் வந்து இது வந்து பாவை விளக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் பாவை விளக்குகள் இருக்கு. அடுத்தது வந்து அனிமல்ஸ் மாதிரி வச்சிருக்கோம். அடுத்தது நம்ம தீம் பார்க்குக்கு போலாம்.
தீம் பார்க்க இந்த தடவை நாங்கள் தீம் பார்க்கோட டாபிக் என்ன வச்சுருக்கோம்னா சேலிங் ஃப்ரம் ராமாயணம் டு மகாபலிபுரம். முதல்ல நம்ம இந்த இடத்த பார்க்கலாம். இந்த இடத்துல இந்தியாவிலேருந்து ஸ்ரீலங்காவில் ராமரோட பாலம் கட்டினால அதுக்கு பேர் பார்க் ஸ்ட்ரீட், அதை காமிச்சிருக்கோம். இந்த கற்கள் மேலே தான் ராம் ராம்னு எழுதியிருக்கோம். இங்கே குரங்குகள்லாம் இங்கே இந்த இடத்துல கல் வச்சுட்டு பாலம் கட்டுறதுக்கு உதவி செஞ்சுருக்கு. இது வந்து லங்கா. அப்புறம் பாரத தேசத்தில் அங்கே ஒரு ஹனுமான், ராமர், லக்ஷ்மணர், விபீஷணர் எல்லாம் இருக்காங்க. அப்புறம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் தான் அது. அதுவும் ரொம்ப பழமையான மண்பொம்மை. மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு முன்னாடி நந்தி உட்காந்துட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி இங்கெல்லாம் காவடி செட் வச்சுருக்கோம். இது வந்து ஒரு பரதநாட்டி மாடு அக்கா, இவங்க வந்து சேவிக்க வந்திருக்காங்க. இது வந்து பார்க்கடலில் மகாவிஷ்ணு படுத்துட்டு இருக்காரு. இந்த இடத்துலலாம் நாங்கள் அண்டர் வாட்டர் வச்சுருக்கோம். இதெல்லாம் கடல் கடியில் இருக்கிற கற்கள். இந்த ஆமையை பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணாவே நகர் ஆமா குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கும். இது ஆமா. இப்போ நம்ம மகாபலிபுரம்க்கு ரிவரில் சேல் பண்ணி போயாச்சு. இதுதான் மகாபலிபுரமோட ரைசிங் சன். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். கண்ணை அப்படியே இழுத்துன்றோம் அந்த ரைசிங் சன். இது வந்து அர்ஜுனனோட கதை. அந்த அச்சு இந்த லைட் ஹவுஸ் வந்து என்ன ஒரு பீச் வேறு மாதிரி இருக்கிறதுனால ஒரு லைட் ஹவுஸ் வச்சுருக்காங்க. இங்கே ஒரு வாத்து குளம் இருக்குது. அது ரெண்டு வாத்துகள், அழகான வாத்துகள் இங்கே இருக்குது. இது கோவில். இதுக்கு முன்னாடி ஒரு யானை, அதாவது ஒரு பெருமாளோட வாகனம், அப்புறம் அது பக்கத்தில் ஒரு சிங்கம் இருக்கு. இங்கே வந்து ஒரு டிக்கெட் கவுண்டர் இங்கே இருக்குது. இவர் தான் டிடிஆர், அதான் டிக்கெட் வாங்குறவர். இவங்க எல்லாம் டிக்கெட் வாங்க வந்திருக்காங்க. இந்த சின்ன மவுஸ் வந்து இங்கே காரை பார்க் பண்ணிட்டு இங்கே விளையாடலான்னு வந்திருக்கு. இது வந்து பேண்டு. மகாராஜா மகாராணி, இவர் வந்து மகாராஜா மகாராணிக்கு சல்யூட் பண்ணுறாரு. இவங்கெல்லாம் பேண்டு வாசின்னு போகிறாங்க. பேண்டு வாத்தியம் வாசின்னு போகிறாங்க. இங்கே நாங்கள் வந்து சி வேர்ல்டுங்கிற ஒரு பிக்சரையும் போட்டிருக்கோன்னா இதுக்கு பியாண்ட் நிறைய சீலாம் இருக்கும். அடுத்து நான் பார்க்க போகிறது வந்து இங்கே ரெண்டு பேண்டு குரங்கு இருக்குது. பேண்டு வாசிக்கிற குரங்கு. இந்த லேடி வந்து எல்லாருக்கும் நமஸ்காரம் சொல்கிறாங்க. இங்கே யானை மேலே அம்பாரி நடக்கிறது. இங்கே யானை மேலே அம்பாரி நடக்கிறது. இங்கேயும் யானை மேலே அம்பாரி நடக்கிறது. கிருஷ்ணர் வந்து பக்கத்துல மோதகம் வச்சுட்டு, சரி இந்த கணபதி வந்து பக்கத்தில் மோதகங்கள் வச்சுட்டு மூஷகர் வணங்கின்றக்கு கணேசருக்கு பாவம் தப்பி தூக்கம் சொக்கிறது. அப்புறம் நாங்கள் நம்புகிறோம். தேங்க்யூ.